இந்த காலையில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை சிந்திப்பதற்கு தேவன் இருதயத்தில் வைத்த ஒரே ஒரு வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 7 அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே சாமுவேலின் நாட்களில் இங்கே நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் வாசிக்க கேட்டோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தத்திலே கடந்து வந்த வேளையில் அங்கே ஜனங்கள் செய்த ஒரு காரியத்தை நாம் விஸ்தாரமாக இங்கே வாசிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நான் இன்றைக்கு காலை வழியில் உங்களோடு நான் அதையெல்லாம் சொல்லாதபடிக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் அதிகமாய் வலியுறுத்தி சொல்லி கடந்து போகும்படியாய் விரும்புகிறேன். இங்கே வசனத்தில் நான் வாசித்தோ, சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார்னு சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். எபெனேசர் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்தார், உதவி செய்திருக்கிறார். இந்த 2017 சற்று திரும்பி பார்ப்போமானால் இன்றைக்கு 30 தேதி இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு செய்த உதவிகள் என்று சொன்னால் ஏராளம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சிறிதும் பெரிதுமான ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். முதலாவது காரியம் சொல்ல வேண்டுமானால் நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. நமக்கு சம்பவித்தது போலவே மற்ற மனுஷருக்கும் சம்பவித்தது, ஆனால் அவர்கள் உலகத்தில் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு என்ன செய்திருக்கிறார், சாட்சியாக இந்த ஜீவனில் ஒரு தேசத்தில் வைத்து வைத்திருக்கிறார். உண்மையிலே நாம் அதை எண்ணி பார்ப்போமானால் தேவனுடைய அனந்த ஞானம் எவ்வளவு பெரியது, அவருடைய அனாதி கிருபை நம்மேல் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதுவரைக்கும் உதவி செய்திருக்கிறார். அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, எங்களை கத்திருந்த வனாந்திர வழியாய் இந்த 40 ஆண்டு காலம் என்ன செய்திருக்கிறார், நடத்தி வந்திருக்கிறார், ஒரு குறைவும் எங்களுக்கு இல்லை என்று சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் வசனத்தில் நாம் பார்ப்போமானால் தெளிவாய் நாம் அதை குறித்து சிந்திக்க முடியும். நெகேமியாவின் புஸ்தகம், நெகேமியா எழுதின புஸ்தகம், இங்கே கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போமா. 1 காரியம் 9 அதிகாரம் 11 வசனத்தை நான் வாசிப்போம். 9வது 9வது வசனத்தை வாசிப்போம். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவருடைய கூப்பிடுதலை கேட்டீர். முதல் காரியம்
நான் அதிகமாய் பேசலை, சுருக்கமாய் சொல்கிறேன். முதலாவது காரியம், எகிப்திலே எங்கள் பிதாக்கள் என்ன செய்தார்கள்? சிறுமையை அனுபவித்தார்கள். பயங்கரமான உபத்திரவம் அவர்களுக்கு நேரிட்டது. இந்த வசனத்தில் நான் வாசிப்போமானால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் அங்கே வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, 17 வசனம், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி. கர்த்தர் உபத்திரவத்தையும் சிறுமைப்படுதலையும் என்ன செய்தார்? கர்த்தர் கண்டார். சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆனால் இவர்களை படுகிற சிறுமையை ஒருவரும் காணவில்லை. ஆனால் பரலோகத்தின் தேவன் முதலாவது அவருடைய சிறுமைப்படுதலை, அவர்கள் ஒடுக்கப்படுதலை, அவருடைய உபத்திரவத்தை, அவருடைய பெருமூச்சை, அவளுக்கு உண்டான எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் என்ன செய்தார்? கண்டார். கண்டு அதோடு கூட விட்டுவிடவில்லை. சங்கீதக்காரன் 22 சங்கீதத்தில் சொல்கிறது போல, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாயின்னாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவன் அவரை நோக்கி கூப்பிடுகையில் அவனை என்ன செய்தார்? கேட்டருளினான். நம்முடைய ஆண்டவர் கேட்கிறவர், காண்கிறவர் மட்டுமல்ல கேட்கிறவரும் காணப்படுகிறார். இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், எகிப்தின் சிறுமையை அவர் என்ன செய்து கண்டு, எகிப்திலே சமுத்திரத்தில் சொந்த சமுத்திரத்தில் அவர் கூப்பிடுதலை என்ன செய்தார்? கேட்டார். கண்டு கேட்டு காணப்படுகிற கர்த்தர் செய்த காரியம் என்ன? 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்தை பாருங்கள். நீர் அவளுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் என்ன செய்தார்கள்? கர்த்தர் அற்புதம் செய்தார். முதலாவது காண்கிற கர்த்தர், 2வது அவர்களை விடுவிக்கிற கர்த்தராய் காணப்பட்டார். விடுவித்தவர் செய்த காரியம் என்ன? அவர்களை செங்கடல் ஆழத்தில் கால் நனையாமல் அவர்களை பத்திரமாய் நடத்தி கொண்டு போனார். ஹல்லேலூயா! கர்த்தர் எவ்வளவு நல்லவர்! இந்த வருஷத்திலும் நமக்கு எத்தனையோ விதமான பாடுகள் வந்தது. வருஷத்தினுடைய ஆரம்பத்திலும், வருஷங்களின் நடுவிலும், வருஷத்தினுடைய முடிவிலும் பலவிதமான பிரச்சனைகள் வந்தபோது கர்த்தர் கண்டு நம்மை விடுவிக்கிற தேவனாய் அவர் காணப்பட்டிருக்கிறார். உண்மையாகவே நான் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு செல்லும் என்றால், இந்த ஜனங்களை கர்த்தர் அற்புதத்தினாலும் அடையாளங்களினாலும் பார்வோனின் கையிலிருந்து என்ன செய்தார்? விடுவித்தார். ஒரு விடுதலையை தந்து இப்பொழுது அற்புதமாய் அவர்களை செங்கடல் ஆழத்தில் நடத்தி கொண்டு போகிறத நான் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்துடைய பின்பகுதி சொல்கிறது, அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களில் என்ன செய்தீர்? போட்டுவிட்டீர். சத்துருக்கள் மடியும்படிக்கு கர்த்தர் செய்தார். நமக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினார்கள், ஒன்றன் பின் ஒன்றாக. ஆனால் அத்தனை சத்துருக்களையும் கர்த்தர் என்ன செய்தார்? மடங்கடித்தார். ஏனென்றால் அவர் நமக்காக என்ன செய்கிறவர்? யுத்தம் செய்கிறவர். நான் முதல் காரியம் சொல்கிறேன், அவர் காண்கிறவர். 2வது அவர் விடுவிக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறவர். அடுத்த காரியத்திலே நான் வசனத்தில் வாசிப்போமானால், அங்கே 12வது வசனம் சொல்கிறது,
நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்களை நடக்க வேண்டிய வழியவர்களுக்கு வெளிச்சமாக்க, இரவிலே அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை என்ன செய்தீர்? வழி நடத்தினீர். மூன்றாவது காரியம், சிறுமையை கண்டவர், விடுவித்தவர், அவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்? நடத்தி கொண்டு போகிறவராய் காணப்படுகிறார். நடத்துகிறவர். இந்த வருஷத்தின் துவக்கம் முதற்கொண்டு இதுவரைக்கும் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? நடக்க பண்ணியிருக்கிறார். அங்கே வசனத்தில் நீங்கள் வாசிப்பு என்று சொன்னால், ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13 அதிகாரத்தில் நான் எப்ராயிமை நடக்க பழக்கினேன் என்று சொல்கிறார். அப்போ ஒரு பிள்ளையை நடக்க பழக்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. ஒரு குழந்தையை நடக்க வைக்க வேண்டுமானால் அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்து பிறகுதான் நடக்க வைக்க வேண்டும். வெறுமனே நட என்று சொன்னால் அது நடக்காது. அதே போல கர்த்தர் அவருடைய கரங்களை பிடித்து என்ன செய்திருந்தார்? நடத்துகிறவராய் காணப்பட்டார். வசனத்தில் நான் வாசிக்கும் போது இவ்விதமாய் அறிந்து கொள்ள முடியும். உபாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்தில் அங்கே வசனம் இப்படி ஆய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடு கூட இருந்தது. கர்த்தர் ஒருவரே அவரை நடத்தினார். நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். வேறு யாரும் நம்மை வழிநடத்தவில்லை. கர்த்தர் தான் நம்மை என்ன செய்திருக்கிறார்? வழி நடக்க பண்ணியிருக்கிறார். வேதத்தை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் தாவீது 2 சாமுவேல் 7 அதிகாரத்தில் இவ்விதமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7 அதிகாரம் அங்கே இவ்விதமாய் ஒரு வசனத்தை சொல்கிறார். வாசிப்போமா. 7 அதிகாரம் வாசிங்க, 18வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராய் ஆண்டவரே பாருங்கள், என்னை இதுவரைக்கும் இந்த 2017 ஜனவரி மாதம் முதல் தேதி முதல் கொண்டு இந்த 2017 இந்த 30வது தேதி 12வது மாதம் வரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். யோசித்து பாருங்க, நான் ஒவ்வொரு நாளும் இந்த தெருவில் போகும்போதெல்லாம் சுவற்றிலே பார்க்கிற ஒரு காரியம், இன்னார் மரித்து போனார்கள், வால் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு, கருப்பு கருப்பு வால் போஸ்டரா. நான் சில பேர் என்னை, நான் அறிந்தவர்கள் அதில் அந்த வட படத்தில் இருப்பார்கள், ஐயோ இவரெல்லாம் இளம் வயது, வாழ வேண்டிய வயது, சிறு பிள்ளைகள் மரித்து போகிற காரியம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார்? ஜீவனோடு வைத்திருக்கிறார். நமக்கு பலவீனங்கள் இல்லாமல் இல்லை, நமக்கு சுகவீனம் இல்லாமல் இல்லை, நமக்கு குறைவுகள் இல்லாமல் இல்லை. அதன் மத்தியிலேயும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஜீவன் சுகபலத்தோடு வைத்து எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரு பெரிய சமாதானத்தை இருதயத்தில் என்ன செய்திருக்கிறார்? வைத்து வைத்திருக்கிறாரே. சிலரெல்லாம் நான் பார்க்கிறேன், முகத்தில் தாடியை பார்த்தால் குளித்து எத்தனை நாள் ஆயிற்றோ, அவன் வஸ்திரம் சேற்றில் பிறண்டானோ தெருவில் உருண்டானோ தெரியவில்லை. அவனுடைய காட்சியை பார்க்கும்போதே, ஆண்டவரே இவனுடைய ஸ்தானத்தில் நான் இராதபடியினால் எம்மை ஸ்தோத்திருக்கிறேன்.
இவனை பார்க்கிறோம் கர்த்தாவே, நல்ல ஒரு ஸ்தானத்தில் நீர் என்ன செய்திருக்கிறீர், வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இவர்களை பார்க்கிறோம் நன்றா என்னை நடத்துகிறீர் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் உண்டாயிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம், அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் என்ன செய்தி தந்தி. அவர்கள் சந்தோஷம் இல்லாதபடியினாலே மதுபானத்துக்கு நேராய் போய் அவன் எங்கே விழுந்து கிடக்கிறான் என்று அறியாதபடிக்கு சேற்றிலோ தண்ணீர் ஓடி வருகிற சிற்றோடையிலோ ஏதோ ஒரு இடத்துல விழுந்து கிடந்து பரிதமிக்க படத்தக்க மனுஷனாக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் அப்படி வைக்கவில்லை. நம்முடைய இருதயத்தை சந்தோஷத்தினால் செய்திருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய சந்தோஷம். இந்த உலக பிரகாரமான சந்தோஷம் அல்ல. அப்ப கர்த்தர் நம்ம என்ன செய்கிறவர், ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அடுத்த காரியத்தை நான் சொல்வேன் என்று சொன்னால், வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போமா? 13வது வசனம், அவன் என் நாமத்திற்கென்று எதமா, நெகேமியா 9வது அதிகாரம் 13வது வசனம், நெகேமியா 9:13, நீ சீனாய் மலையிலிருந்து இறங்கி வானத்திலிருந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களை கொடுத்து. வசனத்தில் நான் வாசிக்கிற காரியம், நீர் அவர்களோடு கூட பேசி நீர் அவர்களுக்கு பிரமாணங்களை என்ன செய்தீர், எழுதி கொடுத்தீர். ஓசியா சொல்லும்போது சொல்கிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு என்ன செய்தேன், எழுதி கொடுத்தேன். அவர்களோ அதை அற்ப காரியமாக அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தினுடைய மகத்துவம் அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு எழுதி கொடுத்தார், தம்முடைய கையினால் எழுதி கொடுத்தார். வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, சங்கீதம் 119 தாவீது சொல்கிறான், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களெல்லாம் நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை என்ன செய்தருளும், திறந்தருளும் ஆண்டவரே. உம்முடைய வேதம் அதிசயத்தால் நிறைந்திருக்கிறது, அற்புதங்களினால் நிறைந்திருக்கிறது, அவைகளை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திருளும். உங்களுடைய கட்டளைகளும் கற்பனைகளையும் நான் கை கொள்ளும்படிக்கு அதற்கு ஏற்ற இருதயம் எனக்கு உண்டாயிருந்தால் எப்படி இருக்கும், நலமாயிருக்குமே. அதை கை கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவன் செய்த ஆசீர்வாதங்களை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். ஆகையினால் கர்த்தர் நாம் கை கொள்ள வேண்டிய பிரமாணத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீ கை கொள்வாயானால் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். நான் சுருக்கமாய் சொல்கிறேன், கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும், வாய்க்கும். யோசுவா 1 சொல்கிறார், யாத்திராகமம் 15:26 சொல்கிறார், இவர்களை கை கொள்வீர்கள் என்றால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, என் கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டால், நான் வசனத்தில் சொல்கிறார், பூமியில் சகல ஜாதிகளின் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்கிறார். உபாகமம் 26வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கிறவனிலே வசனம் சொல்கிறது, இவளை கை கொள்வீர் என்று சொன்னால் நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படிக்கு செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்படியானால்
கர்த்தர் நமக்கு செய்கிற காரியத்தை வாழ்க்கை பண்ணுவதற்கு அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். நமக்கு ஆரோக்கியம் உண்டாயிருப்பதற்கு பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். கர்த்தரை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதற்கு அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். நாம் இந்த பூமியில சகல ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு கர்த்தருடைய பிரமாணங்களை என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிரமாணங்களை எந்த ஒரு மனுஷன் கை கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யும்? பலிக்கிறதாய் காணப்படும். அடுத்த காரியம் நாம் வசனத்தில் வாசிப்போமானால் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் பார்க்கலாம். 17 வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிப்போ. நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை என்ன செய்யவில்லை, கைவிடவே இல்லை. நன்றாக யோசித்து பாருங்கள். சிறுமையை கண்டவர், அற்புதங்களை செய்து விடுவித்த கர்த்தர் அவர்களை ஆழங்களில் நடத்தி கொண்டு போனவர், வழி நடத்தின கர்த்தர், அவர்களுக்கு பிரமாணங்களை கொடுத்தவர். இங்கே வசனம் சொல்கிறது 5 காரியம், நீர் அவர்களை என்ன செய்யவில்லை, கைவிடவே இல்லை. தேவனாய் கர்த்தர் அந்த ஜனத்தை என்ன செய்யவில்லை, கைவிடவே இல்லை. அவர்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள், கலகம் பண்ணினார்கள், ஆனாலும் நீர் அவர்களை என்ன செய்யவில்லை, கைவிடவில்லை. பாருங்கள், மறுபடியும் பார்ப்போமானால் 19 வசனத்தில் அவர்கள் உமக்கு விரோதமாய் தெய்வங்களை உண்டு பண்ணி கோபமூட்டினாலும் நீர் மிகுந்த மனதுருக்கத்தின்படியே அவர்களை மனாந்திரத்தில் என்ன செய்யவில்லை, கைவிடவில்லை, பாதி வழியில் விடவே இல்லை. அடுத்த மறுபடியும் சொல்லும்போது சொல்கிறார், நீர் அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் கொண்டு அவர்களை வழிநடத்தி வந்த போதிலும் கூட நீர் அவர்களை என்ன செய்யவில்லை, விட்டு விலகவில்லை. நான் 5 காரியம் சொல்கிறேன், அவர் கைவிடாதவர், நம்மை விட்டு என்ன செய்யாதவர், விலகாதவர். ஏனென்றால் இந்த ஜனங்களை நான் தான் அழைத்தது, நான் தான் இவர்களை இந்த வனாந்திர வழியாய் நடத்தி கொண்டு வருவது. ஆயினால் நான் இவர்களுக்கு வாக்கு பண்ணினேன், இவர்கள் முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு நான் இவர்களை என்ன செய்ய போகிறதில்லை, நடுவழியிலே அனாதையாக இவர்களை விட்டு விட்டு நான் போவது இல்லை. அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுகிறவரும் அல்ல, நம்மை பாதியில் கைவிடுகிறவரும் அல்ல. நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஓசியாவிலே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, எப்ராயுமே நான் எப்படி உன்னை கைவிடுவேன். கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. வசனத்தில் என்ன வாசிப்போமானால் கர்த்தருடைய வசனங்கள் தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை நடத்துகிறவர் என்று. 6 காரியம் வசனத்தில் நான் வாசிப்போமானால் அங்கே 20 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்லாவே கட்டளையிட்டேன், அவள் வாய்க்கு உம்முடைய வண்ணாவே அருளி அவள் தாகத்திற்கு என்ன செய்தீர். பாருங்கள், கர்த்தர் செய்த காரியம், அவளுக்கு செய்த உபகாரம் என்ன? முதலாவது அறிவை உணர்த்தும்படிக்கு அவருடைய ஆவியை கொடுத்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய நல்ல ஆவியை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். தாவீது சொல்லும்போது சொல்கிறார், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவாரா. அவர் சரியாய் நடக்க வேண்டுவதற்கு முதல் நமக்கு தேவை என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தேவை. அவர்தான் நம்மை நடத்துகிறவர். அருமையானவர்களே,
எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை நடத்த அவரால் மாத்திரம்தான் முடியும். ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தபடியினாலே அவர் வனாந்திரத்திற்கு ஆவியானவராலே சோதிக்கப்படும்படிக்கு என்ன செய்யப்பட்டார், கொண்டு போகப்பட்டார். ஆசீர்வாதத்தை தரும்படிக்கு அல்ல, சோதிக்கப்படும்படிக்கு. வனாந்திரத்தில் அவர் சோதிக்கப்பட்டதை நான் வசனத்தில் என்ன வாசிக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள் இருந்தபடியினாலே அவருக்கு விரோதமாக எழும்பி வந்த சோதனைக்காரன் முற்றிலும் தோற்று போனார். ஆனால் தேவ ஆவியை பெற்றிருந்த இந்த இயேசு கிறிஸ்து ஜெயத்தோடு சோதனையை முடித்து வெளியே வருகிறவராய் காணப்பட்டார். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், அந்த நல்ல ஆவியானவர் நமக்கு செய்கிற எத்தனையோ நன்மைகள். ரெண்டாவது காரியம், நீர் அவர்களுக்கு என்னத்தை கொடுத்தீர், மன்னாவை கொடுத்தீர். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவையும் அவருடைய தாகத்திற்கு தண்ணீரையும் கொடுத்தீர். அவருடைய தேவையை சந்திக்கிறவராய் காணப்பட்டார். அவருடைய தேவைகளெல்லாம் அன்றாடகம் சந்திக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறவர். இந்த நாளுக்குரிய தேவையை அவரை நிச்சயமாக என்ன செய்வார், சந்திப்பார். ஏழாவது காரியம் நான் முடிவாய் சொல்ல நான் விரும்புகிறேன். 21வது வசனத்தை பாருங்கள். இந்த இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை. நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பாருங்கள். இந்த 40 வருஷமும் ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்கள் என்ன செய்தீர், பராமரித்து வந்தீர். உங்களுக்கு ஏதாயினும் குறைவு உண்டா என்று இஸ்ரவேலரை அன்றைக்கு கேட்டிருந்தால் சொல்வார்கள், ஒரு குறைவு இல்லையா, யாதொரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்த பட்டினியாக இருக்கும், கத்திர தேடர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தீர், தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர், அடுத்தது அவர்களுக்கு என்னத்தை கொடுத்தீர், வஸ்திரத்தை கொடுத்தீர். அடுத்து என்ன செய்தாரா, அவருடைய பாதரட்சிகள் அங்கே தேய்ந்து போகவும் இல்லை, பழமையாய் போகவும் இல்லை, அவருடைய கால்கள் என்ன செய்யவில்லை, வீங்கவே இல்லை. கர்த்தர் செய்த ஆச்சரியமான காரியம், அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராய், ஒரு குறைவில்லாதபடிக்கு நடத்துகிறவராய் கர்த்தர் காணப்பட்டிருக்கிறத தர்மியான வசனத்தில் வாசிக்கணும். அதில் ஒரு வார்த்தை நான் அதிகமாக இஷ்டப்படுகிற ஒரு வார்த்தை, அந்த வசனம் சொல்கிறது பாருங்கள், 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களை அவர்களுக்கு ஒன்று குறைவுபடாதபடி அவர்களை என்ன செய்தீர், பராமரித்து வந்தீர். அவருடைய வஸ்திரங்கள் என்ன செய்யலையா, பழமையாய் போகவில்லை, அவருடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை. அப்படின்னா என்னது, சின்ன பிள்ளையாண்டான் போட்ட சட்டை ஒவ்வொரு நாளும் அது என்ன செய்தது, அவரோட சைஸுக்கு தழுங்கபடி வளர்ந்து கொண்டே வந்தது. ஏன்னா வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. ஏதாயிலும் கிடைக்குமா, ஒன்றும் கிடைக்காது. மன்னா மாத்திரம்தான் காலையில் கிடைக்கும், மற்றபடி ஒன்றும் அவர்களுக்கு கிடைக்காது. அந்த வனாந்திரத்தில் அவருடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, பாதரட்சிகள் தேய்ந்து போகவில்லை, ஒரு நாள் ஒரு குறைவும் 40 ஆண்டுகளும் வரவே இல்லை. எவ்வளவு
ஆச்சரியமாய் கர்த்தர் என்ன செய்து வந்திருக்கிறார், பராமரித்து வந்து கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். சாமுவேலோடு சேர்ந்து நாம் இந்த காலை உடனே சொல்லுவோம், ஆண்டவரே இந்த 2017 எங்களுக்கு உதவி செய்தீர் ஐயா, நம்முடைய உதவிகளுக்காய் நன்றி, நீ பாராட்டி நம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி ஆண்டவரே, எங்களுடைய சிறுமையை கண்டு விடுவித்தீர் ஐயா, எங்களை பத்திரமாய் நடத்தி கொண்டு வந்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு அற்புதங்களை செய்தீர், எங்களுடைய சத்துருக்களை மடங்கடிக்கிறவராய் காணப்பட்டீர், நாங்கள் கை கொள்ள வேண்டிய பிரமாணங்கள் எங்களுக்கு தந்தீர், நீர் எங்களை பத்திரமாய் நடத்தினது மட்டுமல்ல எங்களை கைவிடாதபடிக்கு எங்களை காணப்பட்டீர் ஐயா, ஐயா எங்களை பராமரித்து வந்தீரே, உங்களை நல்லாவி எங்களுக்கு தந்து அன்னூர் எங்களுடைய வாய்க்கு மண்ணாவும் எங்களுடைய தாகத்துக்கு தண்ணீரையும் கொடுத்து இந்த 40 ஆண்டு காலமும் இந்த 2017 முழுவதும் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வந்தீரேப்பா, நம்ம எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நேரம் இல்லை, ஒரு சில நிமிஷங்களே நமக்கு உண்டு. அதில் இந்த